அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நம்ம 7வது வகுப்பின் அடிப்படை அறிவியல்ல 9வது பாடம் வெப்பம் பரவும் வழிமுறைகள் அப்படிங்கிற பாடத்தை தான் இன்னைக்கு படிக்க போறோம். வெப்பம் தொடர்புடைய பல்வேறு காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்து 5வது வகுப்பு 6வது வகுப்புல ஆற்றலை குறித்து நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆற்றல் எல்லாம் ஒண்ணு சொல்லுங்க. வெப்பாற்றல், மின்னாற்றல் அப்படின்னு சொல்லி நிறைய ஆற்றல் வடிவங்கள் உங்களுக்கு தெரியும். அதுல இன்னைக்கு நம்ம மெயினா படிக்க போறது இந்த வெப்ப ஆற்றலை குறித்து தான் படிக்க போறோம். நம்ம எதற்கெல்லாம் வெப்பத்தை பயன்படுத்துறோம் சொல்லுங்க. நிறைய தேவைகளுக்கு பயன்படுத்துறோம். சரி, இந்த இதை பாருங்க, வீடியோ பாருங்க. இந்திய வெப்பநிலை நகரம் திருவனந்தபுரம், கூடிய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ். கொச்சின் கூடிய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ். பாலக்காடு கூடிய வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ். கோழிக்கோடு கூடிய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ். அதுல ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க அப்படிதானே? அப்போ செய்திகள் பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும், சிலர் செய்தியே பார்க்கறதுல செய்தி கரெக்டா பாக்குறவங்களுக்கு தெரியும். செய்தி முடிய போற நேரத்துல இன்றைய காலநிலை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குள்ள நிலைமையை குறித்து சொல்வாங்க. அது மழைக்காலமா இருந்தாலும் சரி, வெயில் காலமா இருந்தாலும், குளிர்காலமா இருந்தாலும் அன்னைக்குள்ள அளவை குறித்து சொல்லுவாங்க. இப்ப நமக்கு இதுல என்ன செஞ்சிருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்தில் நடந்த வெப்ப அளவை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வெப்பத்தை வந்து குறைந்த நிலையும் கூடிய நிலையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நமக்கே தெரியும், சில நாளைக்கு அதிகமான சூடு இருக்கும், சில நாளைக்கு குறைவான சூடு இருக்கும். எந்த நேரத்துல நமக்கு சூடு வந்து அதிகமா இருக்கும்? பகல் வேளையில. அந்த பகல் வேளையிலும் கூட காலையிலயா மதியமா இரவு நேரத்திலயா வந்து அதிகமா இருக்கிறது? நமக்கு மதிய நேரத்துல அதிகமான சூடு அனுப்பப்படுறத நம்மளே பார்த்திருப்போம். உச்சி வெயில்னு சொல்லுவாங்க. நம்ம வெளியெல்லாம் போய் நின்னா பயங்கர சூடா இருக்கும். அதுலயும் சில மாதங்கள்ல வந்து அதிகமான சூடு காணப்படும், சில மாதங்கள்ல குறைவான சூடு காணப்படும். இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்வது உண்டு. நமக்கு வெப்பம் எதற்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அட்டவணை கொடுத்துருக்குறாங்க. அதுல இருந்து நம்ம எந்த ஆற்றலை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி உங்களால எழுத முடியுமா? எல்லாம் ஒண்ணு எழுதுங்க. சூழ்நிலை, உணவு சமைக்கும் போது வெப்பம் கிடைப்பது எங்கிருந்து? உணவு சமைக்கும் போது நமக்கு வெப்பம் எங்கிருந்து கிடைக்குது? அந்த விறகில் இருந்து வெப்பம் கிடைக்கும். அடுப்பெரியும் போது விறகில் இருந்து வெப்பம் கிடைக்கும். அடுத்ததா வந்து தேய்ப்பு பெட்டி பயன்படுத்தும் போது எங்கிருந்து ஆற்றல் கிடைக்குது? தேய்ப்பு பெட்டி பயன்படுத்தும் போது மின்னாற்றலை பயன்படுத்துவோம். கரண்ட்ல போட்டுட்டு நமக்கு என்ன செய்யணும், அங்க வந்து சூடு கிடைக்குது, துணிகள்லாம் வந்து நம்மளால தேய்க்க முடியுது. அடுத்ததா வந்து பொருட்களை உலர்த்தும் போது, பொருட்களை உலர்த்தும் போது எங்கிருந்து நமக்கு சூடு கிடைக்குது? பொருட்கள்லாம் எங்க வச்சு உலர்த்துவோம், வீட்டுக்குள்ளேயே உலர்த்துவோம். நல்லா வெயில்ல கொண்டு காய வைப்போம். துணிகளா இருந்தாலும் எதா இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், வெயில்ல தான் உலர்த்துவோம். அப்ப எங்கிருந்து நமக்கு சூடு கிடைக்குது? அதுக்கு தேவையான வெப்பம் சூரியன்ல இருந்து கிடைக்குது. அடுத்து உலோகங்களை உருக்கும் போது, உலோகங்கள்னா என்ன, தங்கம் முதல்ல வந்து ஒரு உலோகம் தான். தங்கம் ஒரு உலோகம், வெள்ளி ஒரு உலோகம், பித்தளை வந்து ஒரு உலோகம், செம்பு, அலுமினியம், இப்படி பல உலோகங்கள் காணப்படுது. அந்த உலோகங்களை உருக்குவதற்கு எது பயன்படும், தீ வந்து பயன்படும். சில இடங்கள்ல வேற ஏதாவது செய்வாங்க, கரண்ட் அதை போன்றதை வச்சு உருக்குவாங்க. அப்படி எல்லாத்துக்குமே என்னது தேவை இருக்கு, ஆற்றல் தேவை இருக்கு. என்ன ஆற்றல், வெப்ப ஆற்றல். நம்ம இந்த பாடம் முழுக்க இந்த வெப்பாற்றலை குறித்து தான் தெரிந்து கொள்ள போகிறோம். உங்களுக்கு பல்வேறு பட்ட காரியங்கள் பழக்கமானது தான், ஆனாலும் அதை நம்ம உற்று நோக்கும் போதுதான் இந்த காரணமானு சொல்லி நமக்கு தெரியும். இப்ப டீச்சர் வந்து உங்களுக்கு ஒரு கரண்டியை வந்து சூடு பண்ணி காட்டுறேன். கரண்டி இருக்குல்ல வீட்டுல எல்லாம், நமக்கு குழம்பு வைக்கக்கூடிய கரண்டியா இருந்தாலும் சரி, சின்ன ஸ்பூனா இருந்தாலும் சரி, அது என்ன செய்யும், நல்லா காம்பு நீட்டமா இருக்கும். அதனுடைய கரண்டியோட நீட்டமா இருக்கும். அது எதுனால வந்து அது நீட்டமா இருக்குன்னு சொல்லி ஊகித்து சொல்லுங்க பாப்போம். எதனால, நம்ம சூடான பொருட்களை பிடிக்கும் போது அதுக்கு பயன்படதான் அது நீட்டமா இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போமா? இப்ப எல்லாம் நல்லா பாருங்க. இது நமக்குள்ள ஸ்பிரிட்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு ஸ்பூனு, இதுல தண்ணி இருக்குது. இப்ப இந்த தண்ணியை சூடு பண்ணா என்ன நிகழும், ஊகித்து எழுதுங்க பாப்போம். தண்ணி நல்ல கொதிநிலையை அடையுது. தண்ணி கொதிநிலையை அடைஞ்ச உடனே அப்படியே என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா சூடு வந்து அந்த கரண்டிக்கு அப்படியே மேலாக்க ஏறி வருது.
ஆனா இந்த தீப்படக்கூடிய ஸ்பூனோட அடியிலயோ அந்த ஸ்பூனுக்குள்ள பக்கத்திலயோ பிடிக்க முடியுமா? பிடிச்சா என்ன ஆகும்? நல்ல சூடு கிடைக்கும். இந்த சூடு எப்படி வந்து நமக்கு பரகப்படுது? ஏன்னா இப்ப சூடுபடுத்துறதுனா மொத்தம் என்ன செய்யணும்? சூடாகணும். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது, இந்த தீப்படக்கூடிய அடியில உள்ள பகுதி சூடாகுது, அந்த தண்ணி அதனாலதான் என்ன செய்யுது, கொதிக்குது. தெரியுதா? இந்த தண்ணி கொதிக்குது, இதனுடைய சூட வந்து ஃபர்ஸ்ட் அங்க வந்து உணரப்படுது. அடுத்து என்ன செய்யும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த கரண்டியில இப்ப இந்த தண்ணி என்ன கொஞ்சம் கொண்டு வரேன் பாருங்க, என்ன செய்யுது, அந்த ஆவி பறக்குது. பறக்குதா? எதனால? அந்த சூடு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, மேலாக்க கடத்தி விடப்படுகிறது. வெப்பம் என்ன செய்யப்படும், கடத்தப்படும். வெப்பம் என்ன செய்யும், கடத்தப்படும். இந்த மாதிரி திடப்பொருள்கள் இருக்கும் போது இந்த திடப்பொருள்கள் என்னத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம், மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுல அடர்த்தியான மூலக்கூறுகள் நிறைய இருக்கும். அந்த மூலக்கூறுகள்ல வந்து சூடுபடும் போது அந்த மூலக்கூறு சூடாகி அப்படியே என்ன செய்யுது, விரிவடைந்து அடுத்த மூலக்கூறுகளுக்கு அப்படியே பரகி விடுது. இப்படி வெப்பம் பரவக்கூடிய முறைக்கு பேரு வெப்ப கடத்தல். வெப்பம் பரவக்கூடிய முறைக்கு பேர் என்னது, வெப்ப கடத்தல். அடுத்ததா கவனிங்க, இது ஒரு பேப்பர். டீச்சர் அந்த கரண்டியில பிடிக்கிறப்போ என்ன செஞ்சுச்சு, கொஞ்ச நேரத்துல அந்த கரண்டிக்கு மேல சூடு அனுப்பப்பட்டது, பக்கத்துல பிடிக்க முடியல. இப்ப அதுல டீச்சர் என்ன செஞ்சேன், தள்ளிதான் அந்த பேப்பரை பிடிச்சிருந்தேன். டீச்சர் வந்து என்ன செஞ்சேன், அந்த ஸ்பூனை பிடிக்கும் போது பின்னால பிடிச்சிருந்தேன். இப்ப என்ன செய்யறேன், இந்த பேப்பர் பக்கத்திலே டீச்சர் பிடிக்கிறேன். தீ எரிஞ்சு வருதா? எரிஞ்சு வரும்போது டீச்சர் என்ன செய்யறேன், கைய அப்படியே பக்கத்துலதான் பிடிச்சிருக்கிறேன். பக்கத்துல பிடிச்சிருக்கிறேனா, பக்கத்துலதான் அந்த பேப்பரோட பக்கத்திலே பிடிச்சிருக்கிறேன். பாருங்க, நல்லா உற்றி பார்க்கணும், பேப்பரோட பக்கத்துல பிடிச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்துல இங்கனே பிடிச்சாலும் என்ன செய்யல, எனக்கு சூடு உணரப்படல. அதே மாதிரி பின்னால பின்னால எங்கன மாத்தி பிடித்தாலும் ஒண்ணும் செய்யல. இந்த பேப்பர் கிட்ட இந்த தீ எறிகிறதுக்கு பக்கத்திலே பிடிக்கிறேன், ஒண்ணும் செய்யல. இதனுடைய காரணம் என்னவாக இருக்கும், அந்த கரண்டி வந்து என்னதால் செய்தது, உலோகம், இரும்பான உலோகத்தால் செய்யப்பட்டதுதான் அந்த கரண்டி. ஆனா இந்த பேப்பர் வேற பொருளால் செய்யப்பட்ட, ஸ்பிரிட் விளக்கு, வெப்பம், கரண்டி, வெப்பம், நீர், இது வழி என்ன செய்யுது, வெள்ளம் வெப்பம் வந்து பரகிறதே நம்ம பார்த்தோம். அடுத்து உங்களுக்கு வீட்டுல செய்து பாக்குறதுக்கான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் சொல்ல போறேன். இது ஈஸியான எக்ஸ்பிரிமெண்ட் தான், எல்லாரும் பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்த வகுப்புல என்ன செய்யலாம் பார்க்கலாம். வெப்பம் கடத்தப்படும் சொல்லி நம்ம பார்த்திருக்கோம், கவனமா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேல் இல்லைன்னா ஆக்சா பிளேடு எல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு இந்த மெழுகு திரிய வந்து என்ன செய்யணும், ஒரு இந்த மெழுகு திரிய இந்த மாதிரி மூன்று இடங்கள்ல ஒட்டிட்டு ஆணி இல்லைன்னா முட்டூசி இப்படி மூணுனா சரியா ஒட்டிக்கோங்க. மூணோ நீங்க கூடுதலோ கூட ஒட்டலாம். இப்படி ஒட்டி வச்சுட்டு டீச்சர் என்ன செஞ்சேன், விளக்குல பிடிச்சனா கரண்டிய அந்த மாதிரி நீங்க ஒரு மெழுகு திரி, வீட்டுல மெழுகு திரி இருக்குல்ல, மெழுகு திரிய பொருத்திட்டு இந்த முனியில கொஞ்ச நேரம் காட்டுறீங்க. இந்த முனியில காட்டும் போது நீங்க உற்று நோக்க வேண்டியது, இந்த மூணு ஆணியும் ஒரே போது விழுந்ததா இல்லனா ஒவ்வொரு ஆணியா விழுந்ததா, எந்த ஆணி வந்து கடைசியில விழுந்தது, அது விழுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நீங்க எழுதணும். சோதனை குறிப்பா எழுதி அதை தெளிவா எழுதிருக்கணும். ஏன்னா டீச்சர் சொல்லியிருக்கேன் வெப்பம் பரவக்கூடியதுன்னு சொல்லி. எல்லாரும் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்த்து சோதனை குறிப்பும் எழுதிட்டு உங்களுடைய உற்றுநோக்கல் குறிப்பையும் நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் எல்லாருமே எழுதணும். நீங்க இதை இப்படி சூடுபடுத்தி பார்க்கும் போது என்ன நிகழ்துன்னு சொல்லி அடுத்த வகுப்புக்கு வரும்போது என்ன செஞ்சிருக்கணும், எல்லாருமே எழுதியிருக்கணும். அடுத்து நமக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறாங்க, அந்த குறிப்பை ஒன்னு வாசிப்போமா. கடத்தல், அனைத்து பொருட்களும் மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளன என்று தெரியும் அல்லவா. திடப்பொருட்கள் மூலக்கூறுகள் நெருக்கமாக நிலை கொண்டுள்ளன. ஆக்சாபிளேடின் ஒரு முனையில் வெப்பம் கிடைக்கும் போது அப்பகுதியில் உள்ள மூலக்கூறுகள் வெப்பத்தை பெற்றுக்கொண்டு அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு வெப்பத்தை கடத்துகின்றன. இங்கு மூலக்கூறுகளுக்கு இயல்பான இடப்பெயர்ச்சி ஏற்படுவதில்லை. இவ்வாறு வெப்பத்தை பரவ செய்யும் முறை வெப்ப கடத்தல் எனப்படும். டீச்சர் முதலே சொன்னேன், எல்லா பொருட்களும் என்னத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது, மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த மூலக்கூறுகள் ஒன்னிலிருந்து ஒன்னுக்கு வெப்பத்தை கடத்தி விடும் போது அது என்ன செய்யுது, அந்த அடுத்த பொருளுக்கு கடந்து செல்லுது. இந்த மாதிரி செல்லக்கூடியதுக்கு பேரு வெப்ப கடத்தல். வெப்பத்தினுடைய ஒரு முறை படுத்திருக்கோம், மூலக்கூறுகள் வந்து கடத்தி விடக்கூடியது, பொருட்களின் மூலமாக கடத்தப்படுவது வெப்ப கடத்தல். அதுக்கு இந்த ஒரு சில வீடியோஸ் பாருங்க.
இது வந்து நல்லா இரும்புன்னு தெரியும். இதுக்கு மேல உள்ள குடி வந்து இந்த இதுக்கு பேரு பேக்லைட். ஏன்னா பிளாஸ்டிக் எல்லாம் வந்து இலகி போறது தானே, இதுக்கு பேரு பேக்லைட். இந்த பிளாஸ்டிக்ல வந்து போட்டிருக்கிறதுக்கு பேரு. இது என்ன செய்யும், வெப்பத்தை கடத்தாது. இந்த பேக்லைட் வெப்பத்தை கடத்தாது. அதனாலதான் இது எவ்வளவு சூடா இருந்தாலும் நம்ம பிடிச்சு தேய்க்கும் போது நமக்கு என்ன செய்யறது இல்ல, வெப்பம் அனுப்பப்படுது. இது உங்களுக்கு தெரியும். இப்படி நான் ஸ்டிக் பேன், இந்த நான் ஸ்டிக் பேன்ல என்ன செஞ்சிருக்காங்க, இங்க நல்லா கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்க வந்து தொட்டீங்கன்னா என்ன செய்யும், நல்ல சூடு இருக்கும். ஆனா இதுல இந்த பேக்லைட்ல என்ன செய்யாது, சூடு கடத்தப்படாது. இப்படி பேக்லைட் வச்ச பொருட்கள் வீட்டுல நிறைய காணப்படும். நமக்கு வீட்டுல இருக்கக்கூடிய குக்கர், நிறைய கரண்டிகள் கூட என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த பேக்லைட் பயன்படுத்திருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பேக்லைட் வந்து நமக்கு கடத்தி விடாது, வெப்பத்தை கடத்தி விடாது. அப்போ நம்மளால் வந்து சூடு வந்து அனுப்பப்படுவது இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும், வீட்டுல இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நமக்கு இருக்கும். நம்ம இப்ப ரெண்டெனும் பாத்துருக்கோம், வெப்பம் கடத்தக்கூடிய பொருட்களும் பாத்திருக்கோம், வெப்பத்தை கடத்தாத பொருட்களையும் பாத்திருக்கோம். வெப்பத்தை கடத்தக்கூடிய பொருட்கள் வந்து எளிதில் கடத்திகள். வெப்பத்தை கடத்தக்கூடிய பொருட்கள் என்னது, எளிதில் கடத்திகள். வெப்பத்தை கடத்தாத பொருட்கள் வந்து அரிதில் கடத்தி. அதாவது நம்ம பார்த்தோம், இரும்பு ஸ்பூன் என்ன செஞ்சு வெப்பத்தை நன்றாக கடத்தி விட்டது, பேப்பர் குறைவாக கடத்தி விட்டது. இப்படி பல்வேறு பொருட்களை நீங்கள் சோதித்து அதுல வந்து எளிதில் கடத்தக்கூடிய பொருட்களையும் அரிதில் கடத்தக்கூடிய பொருட்களையும் இந்த பட்டியல என்ன செய்யும், நிரப்பணும். இதெல்லாம் வந்து எளிதில் கடத்த பரிசோதித்து நீங்க என்ன செய்யணும், அதை வந்து அட்டவணைப்படுத்தணும். அடுத்த வகுப்புக்கு வரும்போது என்ன செஞ்சிருக்கணும், அட்டவணைப்படுத்திருக்கணும். உங்கள் ஆசிரியருக்கும் எழுதி அனுப்பி கொடுத்துருக்கணும். எல்லா பொருட்களும் ஒரே மாதிரி வேகமா கடத்துமா, அந்த பொருட்களுக்கு இடையில் கடத்தக்கூடிய ரீதியில என்ன செய்யும், வித்தியாசப்படும். இப்ப உதாரணத்துக்கு இந்த பாருங்க, அதுல பல்வேறுபட்ட உலோகங்கள் வச்சிருக்காங்க. டீச்சர் சொன்னேன் உலோகங்கள்ங்கிறது பல உலோகங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அலுமினிய தகடு, இரும்பு, இப்படி பல உலோகங்கள் இருக்குது. அந்த இதை பார்த்தீங்க, அதுல எல்லாம் ஒரே டைம்லயா விழுந்தது. டீச்சர் இனி ஒரு சின்ன அட்டவணை காட்டுறேன். இது வந்து பொருட்களை கடத்தப்பட்ட தன்மை. அதுல எது வந்து மிகவும் விரைவாக கடத்தியது, எது மிக குறைவான நேரத்தில் வந்து மூலக்கூறுகளை கடத்தி விட்டது, அதாவது வெப்பத்தை கடத்தி விட்டதுங்கிறதுக்கான அட்டவணை தான். அதை ஒன்று உற்றுப்பாக்கி எது குறைவாக கடத்தியது, எது வேகமாக கடத்தியதுன்னு கண்டுபிடிக்கிறீங்களா. இது என்னது, இரும்பு. இரும்பு வந்து அயன் சொல்லி சொல்லுவாங்க. இது என்னது, அலுமினியம். இதுல எது வேகமாக கடத்தக்கூடியது, அலுமினியம் தான் சொல்லி டீச்சர் சொல்றேன். இதுக்கு டீச்சர் வந்து உங்களுக்கு சில உதாரணங்கள் கேட்கட்டுமா. வீட்டுல வந்து நமக்கு சமைக்கிறாங்கள பாத்திரங்கள், அதுல அதிகமான பாத்திரம் எதா இருக்குது, அலுமினிய பாத்திரங்களா சில்வர் பாத்திரங்களா, அலுமினிய பாத்திரங்கள் தான் இருக்கும். காரணம் என்ன, அலுமினியம் வந்து மிக விரைவாக வெப்பத்தை கடத்தக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த சமைக்கிறக்கூடிய வீடியோ பாருங்க, அதுல அப்படியே வந்து அடுப்பை பத்த வச்சு விட்டுட்டு பொருட்களை வந்து நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திடமான பொருட்கள், தண்ணி எதுவுமே ஊத்தாம போட்டா அது வேகுமா, அடியில மட்டும் வெந்திருக்கும், மேல வெந்திருக்காது, சைட்ல உள்ள பொருட்கள் எல்லாம் ஒண்ணுமே வெந்திருக்காது. அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் கிளறி விடுறோம். அப்படி கிளறி விடும்போது என்ன செய்யும், அந்த மூலக்கூறுகளானது அங்கே இங்கேயும் மாறும்போது வெப்பம் வந்து கடத்தப்பட்டு அந்த பொருள் வந்து சமைக்கப்படுது. இதுதான் வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப தண்ணீர்லயோ, தண்ணீர்ல வந்து வெப்பம் கடத்தி விடுமா இல்லனா வேற ஏதாவது நிகழுமா, உங்களுடைய ஊகத்தை கூறுங்க. தண்ணீர் வந்து எல்லாருமே உற்று பார்த்திருப்பீங்க. இந்த சோதனையை பாருங்க, இதுவை எடுத்துட்டு அதுல தண்ணியை வச்சு நம்ம என்ன செய்யறோம், அந்த விளக்கில் காட்டுறோம், ஸ்பிரிட் லேம்பில் காட்டுறோம். தண்ணியை நீங்கள் வந்து அந்த குடுவையை பிடிக்கிறத பார்க்கணும். எங்கே பிடிக்கிறீங்க, அடியில் தான் நம்ம பிடிக்கணும். அந்த டெஸ்ட் டியூபில் நம்ம வந்து தீலை காட்டுறது, அதில் மேலே முனியில் தான் காட்டுறோம், அது தண்ணி பக்கத்தில். அப்போ என்ன நிகழுது, அந்த நம்ம எங்கே சூடுபடுத்தணுமோ அதுக்கு மேலே மட்டும் என்ன நிகழ்ந்துருக்கு, கீழே என்ன நிகழ்ந்துருக்குன்னு சொல்லி இங்கே பார்ப்போம். ஒரு குடுவையில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருக்குல்ல, அதை வந்து ஒரு துளி எடுத்து அதில் போடணும். அதில் போட்டுட்டு நம்ம தீ பற்ற வைக்கிறப்போ அந்த குடுவையில் வந்து சூடு வந்து அனுப்பப்படும். அந்த சூடை ஏற்கும்போது அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்ன செய்யுது, அப்படியே பிரிதல் அடைந்து அந்த முழுசுலையும் பரகுது. நம்ம வெப்பப்படுத்த அது முழுமையாக அந்த தண்ணீரை வந்து என்ன செய்யுது, நிறைந்து காணப்படுது. நம்ம போட்டப்போ அது என்ன செஞ்சு, ஒரு துளி மட்டும்தான் அதில் வந்து வந்தது. அதில் நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டுட்டு அதில் என்ன செய்கிறாங்க,
சூடுபடுத்துறோம். சூடுபடுத்தும் போது என்ன செய்யுது, அது பரவல் அடையுது. அந்த பொருள் எங்கிட்டு கீழே போகுதா, மேல போகுதா, சைட்ல போகுதா, உற்று பாத்தீங்கன்னா தெரியும் அது மேலதான் பரவல் அடையும். மேலதான பரகுது. இதே சோதனையை நீங்க பள்ளியில போய் செய்து பாக்கலாம். நமக்கும் கொடுத்துருக்காங்க. பள்ளியில வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருக்கும், அதை ஒரு சின்ன துணியில கெட்டி என்ன செய்யலாம், அந்த ஒரு குடுவை மாதிரி நமக்கு பள்ளிக்கூடத்துல இருக்கும், அந்த குடுவையிட்டு ஸ்பிரிட் விளக்கு எடுத்து அதை தண்ணி ஊத்தி அதை கெட்டி உள்ள போட்டு அது ஒரு ஓட்டை போட்டு போடுறணும். அதை தீ பத்து வைக்கும் போது என்ன செய்யும், அந்த சூடு பரகும் போது அது அப்படியே மேலாக்க போய் பிரியறத நம்மளால நல்லா பார்க்க முடியும். இதுக்கான ஒரு சோதனை குறிப்பு எழுதி வச்சுட்டு நீங்க பள்ளியில போய் என்ன செய்யலாம், இதை செய்து பார்க்கலாம். டீச்சர் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் காட்டணுமா. இந்த தண்ணி பானையில தண்ணி கொதிக்குது பாத்தீங்க, எப்படி கொதிக்குது, அப்படியே முட்டை முட்டையா வந்துட்டு மேல அப்படி கொதிச்சு வருது. அந்த தண்ணி சூடாக தண்ணி என்ன செய்யும், இல்ல உங்களுக்கு அடியில கொஞ்சம் பபுள்ஸ் எல்லாம் வரும், லைட்டா புருன்னு சவுண்ட் எல்லாம் வரும். தண்ணி கொதிக்கிற தண்ணி உச்சு பாருங்க வீட்டுல அடுப்புல வச்சுட்டு. அடுத்தது சூடு ஏற ஏற என்ன செய்யும், அப்படியே தள தள தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். நம்ம மூடி வச்சிருந்தோம்னா அந்த மூடி எல்லாம் தள்ளி விட்டுரும். இப்ப என்ன செய்யுது, அந்த தண்ணி பபுள்ஸ் மேல வருதா சைட்ல போதா, எல்லாமே மேல வந்துதான் அப்படியே பிரியுது. அப்படித்தானே பிரிஞ்சது. அதுக்கப்புறம் பாருங்க இந்த குழம்பு கொதிக்கிறத பாருங்க, முன்னால நம்ம சமைக்கிறப்ப பார்த்தது என்னது, அதுல தண்ணியே ஊத்தல. அப்ப நம்ம என்ன செஞ்சோம், அப்படியே கிளறி கிளறி விட்டோம். ஆனா இந்த தண்ணி ஊத்தி சமைக்கப்படுற சமையல்ல நம்ம கிளறி கிளறி அப்படிட்டு இருக்கோம் இல்ல, அம்ப எங்க வருது, அப்படியே மேலாக்கதான் அப்படி முட்டை வந்து பிரியுது. அப்ப இது என்ன செய்யுது, அப்படியே பொருட்களை அப்படி கடத்தி விடுது, முளக்கர்களை அப்படி கடத்தி விடும் போது அது அப்படியே என்ன செய்யுது, பறந்து அங்க வந்து வெப்பம் கடத்தப்படுது. இப்படி தண்ணீர் இதெல்லாம் கடத்தக்கூடிய இதுக்கு பேர் வந்து சலனம். என்ன சொல்லுவோம், வெப்பச்சலனம். முன்னால வெப்ப கடத்தல் பார்த்தோம், இது வெப்பச்சலனம். தண்ணீர்ல மட்டுமா நடக்கும், நமக்கு எப்பவுமே வாயு பற்றி ஒரு சந்தேகம் இருக்கும். வாயுல நடக்கக்கூடியதும் சலனம் தான், வாயுவில் நடக்கக்கூடிய சலனம் தான். வாயுல வந்து எந்த இடத்துல நடக்கும் சொல்லி ஏதாவது உங்களுக்கு ஊகிக்க முடியுதா? டீச்சர் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த படத்தை பாருங்க, அது ஒரு சாதா அட்டை பெட்டி எடுத்து ஒரு கண்ணாடியை வச்சு மூடிட்டு மேல ரெண்டு பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு உள்ள நம்ம என்ன செய்யறோம், புகையை விடுறோம். உள்ள எதுக்காக அந்த லைட் கொடுக்குறோம் தெரியுமா, அந்த லைட்ல பார்த்தாதான் நமக்கு அந்த வாயுக்கு என்ன மாற்றம் நடக்குதுங்கிறது தெரியும். இல்லாம வெறும் இருட்டுட்டா ஒரு டப்பாக்குள்ள விட்டா ஏதாவது தெரியுமா, தெரியாது. அப்ப அதுல விடுற டைம்ல என்ன ஆகுது, அந்த புகை இன்னொரு குழல் ஒளி மேல வருது. இப்படி கடத்தப்படுறதுக்கு பேர் தான் வெப்பச்சலனம். தண்ணீர்ல நடந்ததும் சரி, வாயுல நடந்ததும் வெப்பச்சலனம். நீங்க இது வந்து செய்து பாக்குறதுக்கு வீட்டுல நினைச்சலாம், ஈஸியான ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துட்டு சாதா பிளாஸ்டிக் வந்து ஒட்டிட்டு என்ன செய்யலாம், இந்த மாதிரி நீங்க ஈஸியான முறையில் வந்து வெப்பச்சலனத்தை பார்க்கலாம். பள்ளிக்கு செல்லும் போது நமக்கு சயின்ஸ் பார்க்ல இருந்து நிறைய பொருட்கள் கொடுத்துருந்தாங்க. அதுல ஒரு பெட்டி மாதிரி கொடுத்துட்டு அதுல பத்தி குச்சிருக்குல்ல ஊதுபத்தியை வச்சு உள்ள புகையை நிறைச்சிட்டு லேசர் லைட் வச்சு அடிச்சு பார்த்தா அந்த வெப்பச்சலனத்தை நமக்கு நல்லா பார்க்க முடியும். இந்த மாதிரி பொருட்கள்லாம் பள்ளியில நிறைய இருக்கும், அதை வந்து பள்ளிக்கு போகும்போது செய்து பாருங்க. இப்ப இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் நீங்க நினைச்சு வீட்டுல செய்து பார்க்கணும். இந்த பாடத்தின் வழியாக நம்ம என்னெல்லாம் படிச்சோம், வெப்பம் என்பது ஒரு ஆற்றல், அந்த ஆற்றல் வந்து பல்வேறு முறைகளில் வந்து தன்னுடைய வெப்பத்தை கடத்தும் முறைகள் உண்டு. அதில் ஒண்ணு வந்து வெப்ப கடத்தல், இன்னும் ஒண்ணு வெப்பச்சலனம். வெப்பச்சலனம் தண்ணீர் காற்று போன்றவற்றின் மூலம் நடைபெறுகிறது. அதே மாதிரி வெப்ப கடத்தல் மூலக்கூறுகள் மூலம் நடைபெறுகிறது. வெப்பத்தை எளிதாக கடத்தக்கூடிய பொருட்கள், அரிதாக கடத்தக்கூடிய பொருட்களை பற்றி தெரிந்து கொண்டால் பல்வேறு சோதனைகளையும் நாம் பார்த்தோம். நீங்க இந்த பாடத்தில் உள்ள ஹோம்ஒர்க் வந்து என்ன கொடுத்தேன், எளிதில் கடத்திகள் அரிதில் கடத்திகளை சோதனை செய்து அந்த அட்டவணையை நீங்கள் நிரப்ப வேண்டும். பின்னர் பல்வேறு சோதனைகளை செய்து பார்க்க வேண்டும். நமக்கு வாயு மூலமாக ஏற்படக்கூடிய சலனம் எப்படி நடைபெறுகிறதுங்கிறத நீங்க சோதனை செய்து பார்க்கணும். அடுத்து தண்ணீர் மூலம் ஏற்படக்கூடிய சலனத்தையும் நீங்கள் வேறுதிரிக்க வேண்டும். அடுத்து ஒரு அட்டவணை போட்டுட்டு அதுல கடத்தக்கூடிய வெப்பத்தை கடத்தக்கூடிய பொருட்கள், வெப்பம் சலனம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களால பிரித்தறிய முடியுதான்னு சொல்லி எழுதி பார்க்கணும். சரி, டீச்சர் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சேன், ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கொடுத்துருந்தேன். அடுத்த வகுப்புக்கு வரும்போது செய்து பார்த்துட்டு வர சொல்லி மெழுக ஊத்தி ஒரு இரும்புல சூடுபடுத்தணும். அப்ப எந்தது எந்த டைம்ல மெழுகுதுங்கிறத நீங்க கவனமா என்ன செஞ்சிடணும், கவனமா பார்த்துட்டு வரணும். நம்ம ஒரு அட்டவணை போட்டோமா, எளிதில் கடத்தக்கூடிய பொருட்கள், அரிதில் கடத்தக்கூடிய பொருட்கள், வெப்பத்தையே கடத்தாத பொருட்கள், இப்படி பல பொருட்கள் இருக்குது. வெப்பத்தை எல்லா பொருட்களும் கடத்தும், எந்த பொருட்களுமே வெப்பத்தை கடத்தாது. அப்படி ஒரு நிலை இருந்தால் என்ன நிகழும்,
அப்ப நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறத ஊகித்து நீங்க என்ன செய்யணும், எழுதிட்டு வரணும். இத்துடன் நமது இன்றைய வகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.